ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஐபிஓ அக்டோபர் 31ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய அனாலிசிஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி 2011 தான் இவர்களுடைய ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டிசிஎக்ஸ் கேபிள் அசம்பிளிஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக நேம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ டிசிஎக்ஸ் சிஸ்டம் லிமிட்டடாக நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுக்கு கீழே வரும். இதற்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இது மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற கம்பெனி தான். நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபாரின் டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கும் நிறைய ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபாரின் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டம் இன்டகிரேஷன், கேபிள், ஒயர் ஹேர்னஸ் அசம்பிளிஸ், கிட்டிங், இது மாதிரி மூணு வகையாக பிரிக்கலாம். மெயின் ரெவன்யூ வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டம் இன்டகிரேஷன்லேருந்து தான். ஸோ சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடார் சிஸ்டம்ஸ், சென்சார், எலக்ட்ரானிக் வேர்ஃபேர், மிசைல், கம்யூனிகேஷன் சிஸ்டம், இது மாதிரி எல்லா சிஸ்டம் இன்டகிரேஷன்ஸையும் டிசிஎக்ஸ் வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் இது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஸ்பெக்டிங், டெஸ்டிங் அண்ட் ஆல்சோ கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட்ஸ், கொரியா, இந்தியான்னு 4 கண்ட்ரீஸில் 26 கஸ்டமர்ஸை வச்சுருக்காங்க. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் இருக்க கம்பெனிஸும் இவர்களுடைய கஸ்டமர்ஸாக தான் இருக்காங்க. மெயின் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், எஸ்எஃப்ஓ டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு கவர்மெண்ட் கம்பெனிஸும் ப்ரைவேட் கம்பெனிஸும் இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. 2022-26 வரைக்கும் பிஸ்னஸ் க்ரோத் ஸ்ட்ரேட்டஜியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா சிஸ்டம் இன்டகிரேஷன்லேருந்து தான் 75% ஆஃப் க்ரோத் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சிஸ்டம் இன்டகிரேஷன்லேருந்து தான் 80-90% ஆஃப் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாருக்குமே நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் இது மாதிரி ஸ்கீம் மூலமாக ப்ரைவேட் பிளேயர்ஸ் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கம்பெனிக்கு வந்து நிறைய வந்து சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 101 டிஃபென்ஸ் ஐட்டம்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இம்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரைவேட் பிளேயர்ஸோட க்ரோத் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி, அதில் 110 கோடி வந்து கடனை ரீபே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக 160 கோடியும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்க்காக 45 கோடியும், ரிமைனிங் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா அரவுண்டு 500 கோடி இருக்குது. ஸோ அதில் தான் 110 கோடியை பே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மிஸ் டாக்டர் HS ராகவேந்திரா ராவ், இவர் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க இந்த கம்பெனியில். இவர் தான் இந்த கம்பெனியில் கீ ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஸ்னஸ் பிளான் கண்டக்ட் பண்ணுறது, டெலிவர் பண்ணுறது, கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ்னு எல்லாமே இவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டாரில் இவருக்கு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்க. பிஃபோர் ஐபிஓ ப்ரமோட்டர் ஹோல்டிங் 98.2%, ஆஃப்டர் ஐபிஓ 73.5% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் நல்லா க்ரோத் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா அரவுண்டு 500 கோடி கடன் வச்சுருக்காங்க இப்போ June 2022 படி. ஸோ இதில் தான் 110 கோடியை வந்து பே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் ஐபிஓ. ஏர்னிங் பர் ஷேரும் ஓகே தான், நெட் அசெட் வேல்யூவும் ஓகே தான். ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் 55.79% அப்படின்றது சூப்பர். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 13.15 அப்படின்றதும் ஓகே தான். ஓகேங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.89. ஸோ 1க்கும் கீழே தான் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ கடனும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. இவர்களுடைய ரெவன்யூவில் மெயின் பார்ட் அப்படின்னு பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிஸ்டம் இன்டகிரேஷன்லேருந்து தான் கிடச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் புக் அப்படின்னு பார்த்தோன்னா 2022 இப்போ ஆர்டர் புக் அரவுண்டு 2563 கோடி ஆர்டர் வச்சுருக்காங்க கையில்.
ஸோ பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஆர்டர் புக்கு தான் ஃப்யூச்சரை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதனால் நல்ல ஆர்டர் புக்கை கையில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் பார்க்கலாம். 5 கம்பெனிஸ் காம்பிட்டிட்டர்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டேட்டா பேட்டன்ஸ், பராஸ் டிஃபென்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி. ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் வைஸ் பார்க்குறப்ப இப்போ ஐபிஓ வர்ற டிசிஎக்ஸ் பார்த்திங்கன்னா 55.8% ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க், டேட்டா பேட்டன் பார்த்திங்கன்னா 16.4, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 19, பராஸ் டிஃபென்ஸ் 7.2%. ஸோ மற்ற காம்பிட்டிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் டிசிஎக்ஸ் சூப்பர் தான். நெக்ஸ்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக பராஸ் டிஃபென்ஸ் 84.69 பிஇ மல்டிப்பிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லோ அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி ஐபிஓ ப்ரைஸ் 207 ரூபா, ஏர்னிங் பர் ஷேர் 9.19 ரூபா வச்சோன்னா 22.5 பிஇ மல்டிப்பிளில் தான் இப்போ ஐபிஓ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட். ஸோ காம்படிட்டர்ஸாக கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு மாதிரியே எடுத்துக்கலாம். வேல்யூஷன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காம்படிட்டர் கம்பெனியில் டேட்டா பேட்டன்ஸும் பராஸ் டிஃபென்ஸும் லாஸ்ட் இயர் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. பராஸ் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் 175 ரூபா அப்படின்ற மாதிரி தான் ஐபிஓ வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல லிஸ்ட் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் ஆகி 1200 பக்கம் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கம்மியாகி 644 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 644 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பராஸ் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேட்டன்ஸ். டேட்டா பேட்டன்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரில் தான், டிசம்பர் 2021 தான் லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ ப்ரைஸாக 585 ரூபா அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1330 ரூபா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு கம்பெனியுமே, ரெண்டு ப்ரைவேட் பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து லிஸ்ட் ஆகி இப்போ க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி டிசிஎக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகி நல்ல க்ரோத் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஐபிஓ வேல்யூஷனும் ரொம்ப கம்மியாக தான் வர்றாங்க அப்படின்றனால. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது 31 அக்டோபர், க்ளோஸ் ஆகிறது 2nd November. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பண் 207 ரூபா, ஒரு லாட் அப்படிங்கிறது 72 ஷேர்ஸ், டோட்டல் இஷ்யூ சைஸ் 500 கோடி. ஸோ இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி, ஆஃபர் ஃபார் சேல். இந்த ஐபிஓவில் ரீட்டெயில் ரிசர்வேஷனாக 10% தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியல, ஆக்சுவலி லாஸ்ட் 3 ஃபைனான்ஷியல் இயரில் லாஸ் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் ரீட்டெயில் ரிசர்வேஷன் 10% இருக்கும். பட் இந்த கம்பெனிலையும் 10% தான், அதாவது டோட்டல் இஷ்யூ சைஸ் 500 கோடினா ரீட்டெய்லருக்கு வந்து வெறும் 50 கோடி தான். ஸோ அதனால் அலாட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் 7 November, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் வருது 9 November, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது 10 November, லிஸ்ட் ஆக போகிறது 11 November. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,904 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 27 October கிரே மார்க்கெட்டில் 80 ரூபாய் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 207 ரூபான்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட 38% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் லிங்க்இன் டைம் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்தோடனே நான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 73.5% வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. டெப்ட் டு எக்யூட்டி ரேஷியோ 0.89 தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா 110 கோடி வந்து கடனை அடைச்சிருவாங்க ஆஃப்டர் ஐபிஓ. ஸோ ஓகே தான், ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் சப் சிஸ்டம்ஸ் அண்ட் கேபிள் ஹேர்னஸஸ். ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ ஏரோஸ்பேஸ் செக்டார், டிஃபென்ஸ் செக்டார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். காம்பிட்டிட்டர்ஸ் பராஸ் டிஃபென்ஸ், டேட்டா பேட்டன்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவர்கள் எல்லாமே காம்பிட்டிட்டர்ஸாக இருக்காங்க. வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா காம்பிட்டிட்டர்ஸாக கம்பேர் பண்ணும்போது இந்த டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸோட ஐபிஓ வேல்யூ அப்படின்றது ரொம்ப சீப் தான். இண்டஸ்ட்ரி பிஇ மல்டிபிள் 62. இந்த ஐபிஓ ப்ரைஸோட பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 22.5. ஸோ சீப்பான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எல்லா பேராமீட்டர்ஸுமே லாங் டேர்முக்கு தேவையான எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றனால இந்த ஐபிஓ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பார்க்கலாம்.
நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது, அரௌண்ட் 38% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் அப்ளை பண்ணுற டைமில் எப்படி கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது என்னுடைய அனாலிசிஸ் மட்டும்தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் ஒன் அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.